வணக்கமானவர்களே இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று எண்கள் இதில் பயிற்சி ஒன்றில் ஏழில் பதினேழாவது கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு படைப்பயிற்சி மாணவர்கள் சதுர வடிவில் அணிவகுப்பு செய்ய விரும்பினர் இது சாத்தியமாகுமா சாத்தியமில்லை எனில் மேலும் எத்தனை படைப்பயிற்சி மாணவர்கள் கூடுதலாக தேவை கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க மொத்தம் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு படைப்பயிற்சி மாடல் இருக்காங்க அவங்க என்ன செய்யணுமா சதுர வடிவில் அணிவகுப்பு செய்ய முடியுமா முடியாதா செய்ய முடியாது அப்படின்னா இன்னும் எத்தனை பேர்த்த நம்ம புதுசாக உள்ள சேர்க்கணும் கண்டுபிடிக்கலாமா முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறுக்கு நம்ம வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கணும் இந்த ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு முழு வர்க்கமாக இருந்தால் சதுர வடிவில் என்ன செய்யலாம் அணிவகுப்பு செய்யலாம் முழு வர்க்கம் இல்லைன்னா செய்ய இயலாது அப்போ முழு வர்க்கம் அப்படின்னா நம்ம நீள் வகுத்தல் முறையை பயன்படுத்தணும் மீதி என்ன வரணும் ஜீரோ வரணும் ஜீரோ வரணும் இந்த இடத்துல கூடுதலாக அப்படின்னு வந்துட்டாலே கூடுதலாகவோ அல்லது கழிக்க சொல்லியிருந்தாலே என்ன செய்யணும் நீள் வகுத்தல் முறை தான் நம்ம பயன்படுத்தணும் சரியா இப்போ பாருங்க ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு ரெண்டு ரெண்டு நம்பராக பிரிக்கணும் அப்போ பதினஞ்சு ஒரு செட்டு முப்பத்தாறு ஒரு செட்டு பதினஞ்சில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வர்க்கம் என்ன பாருங்க ஓரொன்னா ஒன்று ரெண்டு ரெண்டா நாலு மும்மூணா ஒன்பது பதினாறு எது கரெக்டாக இருக்கும் பாருங்க இங்கே இருக்கிறது பதினஞ்சு தான் இருக்குது அப்போ எது கரெக்டாக இருக்கும் இந்த மும்மூனா ஒன்பது தான் கரெக்டாக இருக்கும் அப்போ பாருங்க மும்மூணா ஒன்பது பதினஞ்சில் ஒன்பது மைனஸ் பண்ணிட்டு ஆறு அடுத்த ரெண்டு நம்பரை கீழே இறக்கணும் முப்பத்தி ஆறு இப்ப பாருங்க இங்க என்ன இருக்கோ அத ரெண்ட கொண்டு பெருக்க எழுதணும் இங்க மூணு இருக்கா மூணு ரெண்ட கொண்டு பெருனா ஆறு இந்த ஆறு பக்கத்துல என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரை கொண்டு பெருக்கணும் ஆறு பக்கத்துல என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரை கொண்டு பெருக்கணும் ஆனா வரக்கூடிய ஆன்சர் இந்த அறநூற்றி விட சிறிய நம்பரா இருக்கணும் என்ன போடலாம் பாருங்க எட்டு போடுவோமா ஏன் எட்டு போட்டா அறுபத்தெட்டு அறுபத்தெட்டு எட்டை கொண்டே பெருக்கணும் பாருங்க எட்டு எட்டு அறுபத்தி நாலுக்கு நாலு மிச்சம் ஆறு எட்டார நாற்பத்தெட்டு நாற்பத்தி எட்டு ஒரு ஆறு ஐம்பத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தி நாலு தான் வருது இங்கே அறநூற்றி இருக்குது அப்போ அடுத்த நம்பர் செக் பண்ணி பார்க்கணும் ஆறு இருக்குது பக்கத்தில் ஒம்பது பட்ட அறுபத்தொம்போது அறுபத்தொம்போது ஒம்பது கொண்டே போயிருங்க ஒம்பது ஒம்பது எண்பத்தொன்றுக்கு ஒன்று மிச்சம் எட்டு ஒம்பதாயிரம் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு கூட எட்டை கூட்டினா அறுபத்தி ரெண்டு அப்போ அறநூற்றி இருபத்தொன்று இதுதான் கரெக்டாக வரும் அப்போ இங்கேயும் ஒன்பது இங்கேயும் ஒன்பது என்ன வந்திருக்கு அறநூற்றி இருபத்தி ஒன்று மைனஸ் பண்ணுங்க ஆறில் ஒன்று மைனஸ் பண்ணால் ஐந்து மூணில் ரெண்டு மைனஸ் பண்ணால் பதினஞ்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்ம இது பண்ண முடியாது மீதி என்ன வந்திருக்கு பதினஞ்சு வந்திருக்கு ஜீரோ வரலை அப்போது தேர் ஃபோர் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு முழு வர்க்கம் அல்ல முழு வர்க்கம் அல்ல அப்போ என்ன செய்ய முடியாது சதுர வடிவில் அணிவகுப்பு செய்ய இயலாது இது முழு வர்க்கம் இல்ல அதெல்லாம் என்ன செய்ய முடியாது சதுர வடிவில் அணிவகுப்பு செய்ய இயலாது எழுதிட்டோமா இப்ப பாருங்க இந்த பதினஞ்ச இந்த ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறுல இருந்து இந்த பதினைஞ்ச மைனஸ் பண்ணிட்டா இது முழு வர்க்கம் ஆகும் இங்க என்ன செய்யறோம் மைனஸ் பண்றோம் நம்ம மைனஸ் பண்ணக்கூடாது கூடுதலா நமக்கு வேணும் கூடுதலா வேணும்னா என்ன செய்யணும்னா முப்பத்தொம்பது இருக்கா முப்பத்தொம்பதுக்கு அடுத்த நம்பர் என்ன நாற்பது நாற்பதோட வர்க்கம் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாமா நாற்பதின் வர்க்கம் வர்க்கம் அப்படின்னா ரெண்டு தடவை எழுதி பெருக்கணும் வர்க்கம் ஈக்குவல் டு நாற்பது பெருக்கல் நாற்பது பெருக்குங்க நாங்கள் நாங்க பதினாறு இந்த ரெண்டு ஜீரோ அப்படியே வந்துடும் நாற்பது நாற்பது பேருக்குனா ஆயிரத்து அறநூறு என்ன கொடுத்துருந்தாங்க ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு கொடுத்துருந்தாங்க நமக்கு முழு வர்க்கம் என்ன வருது ஆயிரத்தி அறநூறு தான் ஆயிரத்தி அறநூறு தான் அப்போ எவ்வளோ வேணும் பாருங்க தர்ஃபோர் தேவையான மாணவர்களின் எண்ணிக்கை தேவையான படைப்பயிற்சி மாணவர்கள் படைப்பயிற்சி மாணவர்கள் எத்தனை என்ன செய்யணும் அதாவது ஈக்குவல் டூ இந்த ஆயிரத்தி அறநூறுலேருந்து எத்தனை கொடுத்துருந்தாங்க ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு கொடுத்துருந்தாங்க இல்லையா அதை மைனஸ் பண்ண ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு ஈக்குவல் டூ பாருங்க ஆயிரத்தி அறநூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாற மைனஸ் பண்ணுங்கள் பத்து பத்தில் ஆறு மைனஸ் பண்ண நாலு இந்த இடத்துல ஒம்பது இருக்கும் ஒம்பதுல மூணு மைனஸ் ஆறு அப்போ அறுபத்தி நாலு இல்லையா அப்போ அறுபத்தி நான்கு பேர் அப்போ சதுர வடிவில் என்ன செய்யணும் பயிற்சி செய்யறதுக்கு அணிவகுப்பு செய்யறதுக்கு எத்தனை பேர் தேவை அறுபத்தி நாலு பேர் இன்னும் கூடுதலாக சேர்க்கணும் சதுர வடிவில் அணிவகுப்பு செய்ய கூடுதலாக தேவைப்படும் மாணவர்கள் எத்தனை பேர் அறுபத்தி நாலு பேர் அப்போ ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு கூட என்ன செய்யணும் அறுபத்தி நாலு பேரை கூட்டினா ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி அறநூறு முழு வர்க்கம் அப்போ எத்தனை மாணவர்கள் தேவை அறுபத்தி நான்கு மாணவர்கள் தேவை சரியா அவ்வளவுதான் இந்த கணக்கு முடிந்தது Nan